ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திரை துளி நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா செய்திகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா செய்திகள் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. வாங்க பார்க்கலாம். யூஸ்வலாகவே ஏகே சரோட படங்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே ஃபெஸ்டிவல் மாதிரி பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்ப்போம். இயர்லி ஒன்ஸ் அவரோட படங்கள் வந்துட்டு நமக்கு கொடுத்துருவாரு. நம்மளும் வந்துட்டு அழகாக என்ஜாய் பண்ணி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா. இப்போ நம்ம துணிவு படத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஹெச் வினோத் வந்து இயக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இவ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு க்வெஸ்சன் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த படத்துலேருந்து. ஸோ எப்போ ரிலீஸ் டேட்டாக இருக்கும் பார்க்கலாம். சினிமா ரசிகர்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் பெரிய ஸ்டார்களோட திரைப்படங்களோட வெளியீட்டுக்காக எல்லாரும் காத்துட்ருக்கிறாங்க. அந்த வகையில் அஜித்தோட துணிவு திரைப்படத்திற்கு ரசிகர்கள் ஆர்வமாக காத்துட்ருக்கிறாங்க. அந்த வகையில் துணிவு படத்தோட படப்பிடிப்பு பேங்காங்கில் நடந்துட்டு வருது. பேங்காங்கில் நடந்துட்டு வரும் இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு பிறகு துணிவு படத்தோட ரிலீஸ் தேதி வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. சூப்பர் ஸ்டார் வந்துட்டு இப்போ ஜெயிலர் படம் பண்ணிட்டு இருக்காரு. இதில் வந்து நெல்சன் தான் எடுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கோ, ஆல்ரெடி நம்ம அப்டேட்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு படத்தில் கமிட் ஆயிருக்காராமா. ஸோ இதில் வந்து நெல்சன் இயக்கிறார் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்த ரெண்டு படம் வந்து யார் இயக்கிருக்காங்க, எந்த மாதிரியான கதைக்களமாக இருக்கும், சூப்பர் ஸ்டார் நடிக்கிறாருன்னா கண்டிப்பாக வந்து யார் பேராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்லாம் இருக்கும் இல்லையா. வாங்க பார்க்கலாம். நெல்சன் இயக்கிட்டு வரும் ஜெயிலர் படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படத்துக்கு பிறகு இயக்குநர்கள் பலர் சூப்பர் ஸ்டார் கிட்ட கதைகளை சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்து நடிக்க இருக்கும் படங்கள் குறித்த தகவல் வெளியாகியிருக்கு. அந்த வகையில் லைகா நிறுவனத்துடன் இரண்டு படங்கள் சைன் பண்ணியிருக்கிறாரு சூப்பர் ஸ்டார். ஒரு படத்தை டான் பட இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி இயக்க இருக்கிறாரு. இன்னொரு படத்தை ரஜினியின் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்க இருக்கிறாங்களாம். சூப்பர் ஸ்டாரோட படங்களுக்கு எப்பவும் மவுஸ் இருக்கும். அந்த வகையில் இந்த இரண்டு படங்களுக்கும் கண்டிப்பாக எதிர்பார்ப்பு அதிகமாயிருக்கும். அடுத்ததான் நம்ம தேசிய விருது நாயகன் சூர்யா பற்றி தான் பார்க்க போகிறோம். சூர்யா வந்து ரொம்ப ஹம்பிள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த விருது பெற்றது எல்லாருக்குமே ஒரு ப்ரௌட் மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது இல்லாமல் இப்போ வந்து நிறைய படங்கள் கமிட் ஆகிட்டுருக்காரு. பாலா படத்தில் கூட நடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ வணங்கன் படத்துக்காக நம்ம எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஷூட்டிங்லாம் போயிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடுச்சு. மறுபடியும் வந்து ரீஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறதாலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த படத்துலேருந்து என்ன அப்டேட் வந்திருக்குங்கிறத பார்த்துடலாம். தேசிய விருது நாயகன் சூர்யா சிறுத்தை சிவா இயக்கத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இதற்கு முன்னதாக நடிகர் சூர்யா வணங்கான், வாடிவாசல் ஆகிய படங்களை கைவசம் வச்சிருக்கிறாரு. சிறுத்தை சிவா இயக்கும் படத்துக்கு முன்னதாக நடிகர் சூர்யா பாலாவோட இயக்கத்தில் வணங்கான் படத்தில் நடிச்சிட்டு வந்துட்டுருக்கிறாரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு பாதியில் நிறுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகி இருந்துச்சு. இந்த நிலையில் நடிகர் சூர்யா சிறுத்தை சிவா இயக்கும் படத்தோட படப்பிடிப்பு முழுசாக முடிஞ்சதும் வணங்கான் படத்தோட படப்பிடிப்பில் கலந்துக்க இருக்கிறாரு. சும்மாவே வந்துட்டு நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நமக்கு பிடிச்ச ஆக்டர் நம்மளுக்கு நியர்பை வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு நம்ம நகரவே மாட்டோம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம அவங்க அப்படியே பார்த்துட்டே இருப்போம் அப்படின் தான் சொல்லி ஆகணும். யூஸ்வலாகவே வந்து எங்கெங்கே ஷூட்டிங்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற அப்டேட்லாம் மக்கள் வந்து நிறையவே தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்துட்டு வாரிசு படத்தில் சார் வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்கார் அப்படிங்கிற தெரிஞ்ச விஷயம் தான். இந்த சைட் பார்த்தீங்கன்னா அட்லீ வந்து நயன்தாராலாம் வச்சு எடுத்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரெண்டு படங்களுமே ஒரே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்குதாமா. ஸோ அதனால் மக்கள் எல்லாருமே வந்துட்டு என்ன ஃபோட்டோ வெளியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஷோவில் என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் வைரல் ஆகிட்டுருக்குங்கிறத பார்க்கலாம். நடிகர் விஜயோட வாரிசு திரைப்படத்திற்கு நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு அதிகமாயிருக்கு. அந்த வகையில் வாரிசு படத்தோட படப்பிடிப்பு எண்ணூரில் விறுவிறுப்பாக நடந்துட்டு வருது. பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிட்டு வருது. அதே இடத்துல ஜவான் படத்தோட படப்பிடிப்பும் நடந்துட்டு வருது. அந்த வகையில் அட்லீ மற்றும் ஷாருக் கான் நடிகர் விஜய் வாரிசு படத்தோட படப்பிடிப்பில் சந்திச்சிருக்கிறாங்க. ஒரே இடத்துல இரண்டு படத்தோட படப்பிடிப்பும் நடந்துட்டு வருது ரசிகர்களுக்கு விருந்தாயிருக்கு. மாநாடு படத்துக்கு அப்புறம் எஸ்டிஆர் வந்து கையிலே பிடிக்க முடியலன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய படங்கள் கமிட் ஆகிட்டே இருக்காரு. ஸோ ஒவ்வொரு படங்களும் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துட்டு தான் இருக்குது. மாநாடு படம் ரிப்பீட்டுன்னு சொன்னதும் போதும், எல்லா படமும் ரிப்பீட்டாக பிளாக் பஸ்டர் ஆகிட்டுருக்கு. இப்போ கூட வெந்து தணிந்தது காடு படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டு தான். அடுத்து நம்ம எல்லாருமே 10 தலை படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் எஸ்டிஆர் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங்கோடு நமக்கு வந்து ஒரு விருந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த படத்துலேருந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். வெந்து தணிந்தது காடு படத்துக்கு பிறகு நடிகர் சிம்பு கிருஷ்ணா இயக்கத்தில் 10 தலை படத்தில் நடிச்சிட்டு வராரு. 10 தலை படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு பெல்லாரியில் நடந்துட்டு வருது. இந்த இறுதிக்கட்ட படப்பிடிப்பை 15 நாளில் எடுத்து முடிக்க படக்குழு திட்டமிட்டு இருக்கு. பிரியா பவானி, சங்கர், கௌதம் கார்த்திக், கலையரசன் ஆகியோர் இந்த இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் நடிச்சிட்டு வராங்க. டிசம்பர் 14 தேதி இந்த திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாக இருக்குது.
யூஸ்வலாகவே வெங்கட் பிரபுவோட படங்கள் அப்படின்னாலே எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பார்ப்போம். மாநாடு படம்லாம் வேற லெவலில் இருக்கும். அது இல்லாமல் முக்கியமாக ஸ்டார்ஸ்லாம் வந்துட்டு இவரோட படங்கள்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன்னு பயங்கர இன்ட்ரெஸ்டோடு இருப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. இப்போ வந்து நிறைய படங்கள் வந்து தமிழில் பண்ணார், வெப்சீரிஸ்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, நான் டோலிவுட் சைட் போகிறேன், கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட சொல்லிட்டு போனார். அடுத்து டோலிவுட்டில் வந்துட்டு நாகச்சைத்தனையை வச்சு படம் எடுத்துருக்காரு. அதுவுமே நம்ம ஷோவில் டெய்லியுமே அந்த அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த படத்தில் என்ன ட்விஸ்ட்னா, இப்போ வந்து தமிழில் உள்ள ஒரு நடிகரை வந்துட்டு இவர் வந்து நடிக்க வைக்க போறாராமா. சோ இந்த படத்துல தமிழ் நடிகர் யார் இணைய போறாங்கங்கறத பார்க்கலாம். மாநாடு வெற்றி படத்தை தொடர்ந்து இயக்குனர் வெங்கட் பிரபு டோலிவுட்ல நாகசைத்தன்யா கூட்டணியில தன்னுடைய அடுத்த படத்தை எடுத்துட்டு வராரு. நாகசைத்தன்யாவுடன் நடிகை கிருத்தி ஷெட்டி நடிச்சிட்டு வராங்க. தமிழ், தெலுங்கு ஆகிய இரண்டு மொழிகள்ல உருவாக இருக்கும் இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா மற்றும் யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாங்க. அந்த வகையில் இயக்குனர் வெங்கட் பிரபு நடிகர் ஜீவாவை இந்த படத்தில் நடிக்க கேட்டிருக்கிறாரு. முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிகர் ஜீவா இந்த படத்தில் நடிக்க இருக்கிறாராம். இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும். பொதுவாகவே ஒரு படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வசூல் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பிக் ஸ்க்ரீனில் வந்துட்டு அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா. யூஸ்வலாக தமிழ் படங்கள் நிறைய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துருக்கு. ஹிந்தி படங்கள், தெலுங்கு படங்கள், ஸோ எல்லா இண்டஸ்ட்ரி எல்லா லாங்குவேஜ்லையுமே வந்துட்டு படங்கள் நிறைய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துட்டு தான் இருக்குது. இப்போ ஒரு ரீசெண்டாக வந்த படங்களில் எந்த படங்கள் வந்து அதிகமான வசூலில் ஈட்டுச்சு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த படங்கள் எவ்வளோ பணங்கள்லாம் வந்துட்டு வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பல கோடி ரூபாயை தன்னோட படத்துக்கு முதலீடு செய்யறதுலையும் போட்ட பணத்துக்கு மேல வசூல் குவிக்கிறதுலையும் தான் இருக்கு ஒரு படத்தோட தரம். இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப படங்கள் வெளியாகுது. அந்த வகையில ஒரு சில படங்கள் மட்டுமே பல கோடி ரூபாய் வசூல் சாதனை படைக்குது. அந்த வரிசையில தமிழ்ல வெளியான சிறந்த பெரிய திரைப்படங்கள் இந்த வசூல் சாதனையை குவிச்சிருக்கு. அதுல முதல் வரிசையில ரஜினிகாந்தோட 2.0 திரைப்படம், விஜயோட பிகில், உலகநாயகனோட விக்ரம், மணிரத்னமோட பொன்னியின் செல்வன் ஆகிய திரைப்படங்கள் 300 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் சாதனையை படைச்சிருக்கு. குறிப்பா சமீபத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் திரைப்படம் 300 கோடி ரூபாயை கடந்து வசூல் சாதனையை குவிச்சிட்டு வருது. ஹன்சிகாக்கு தனியாக பிக் ஃபேன்ஸ் ஃபாலோயிங்ஸே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மகா படத்துக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய படங்கள் கமிட் ஆகிறதா சொல்கிறாங்க. ஆனால் ஹன்சிகாவை நம்ம பார்க்குறதே இல்லை. அப்பப்போ சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு ரெண்டு ஃபோட்டோஸ் போடும்போது தான் ஓகே ஹன்சிகா நம்ம இண்டஸ்ட்ரியில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நம்ம மனசை தேத்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து அடுத்தடுத்த படங்கள் கமிட் ஆகிறதா சொன்னாங்க. இப்போ உண்மையில் ஒரு படத்தில் கமிட் ஆகிருக்காங்களாம். ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட்டுங்கிறத பார்க்கலாம். பிளட் மணி, பிஸ்தா ஆகிய படங்களில் நடிச்சிருந்த மெட்ரோ சீரீஸ் அடுத்து காசேதான் கடவுளடா இயக்குனர் கண்ணன் இயக்கத்தில் கமிட் ஆகியிருக்கிறாரு. இந்த படத்தில் இவருக்கு ஜோடியாக நடிகை ஹன்சிகா நடிக்க இருக்கிறாங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடிகை ஹன்சிகா படத்தில் கமிட் ஆகியிருக்கிறாங்க. இதில் நடிக்கும் நடிகர் நடிகைகள் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. சினி இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா புதுமுகை இயக்குநர்களாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், நடிகைகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே வரவேற்பு இருந்துகிட்டே தான் இருக்கும் எப்போவுமே. இப்போ வந்து ஒரு புதுமுக நடிகர் மற்றும் இயக்குநர்கள் வந்துட்டு ஒரு டீமாக வந்துட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அஜினமோட்டோ. ஸோ இந்த இயக்கத்தை வந்து இயக்குறது யார், அது இல்லாமல் அஜினமோட்டோன்னு ஏன் டைட்டில் வச்சாங்க, இந்த படத்துலேருந்து என்ன அப்டேட் வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் புதுமுக இயக்குநர்கள் இயக்கும் படங்களுக்கு மவுசு இருக்கும். அந்த வரிசையில் இயக்குனர் மிதிராஜ் இயக்கத்தில் அஜினமோட்டோ அப்படிங்கிற திரைப்படம் உருவாகியிருக்கு. இந்த படத்தில் RS கார்த்திக், காயத்ரி ரேமா ஆகியோர் நடிச்சிருக்கிறாங்க. அஜினமோட்டோவுடைய ஃபர்ஸ்ட் லுக்கை படக்குழு வெளியிட்டிருக்கு. இந்த படம் குறித்த அடுத்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும். ஹாலிவுட் படங்கள் அப்படின்னாலே அதுக்குன்னு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஹாலிவுட் மூவி ஏதாவது ஒன்று ரிலீஸ் ஆகுது, இல்லை ஒரு ட்ரைலர் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே வந்துட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க, பயங்கரமாக அதை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுவாங்க அப்படி தான் சொல்லியாகணும். அது இல்லாமல் வந்து ஹாலிவுட்ல மறக்கவே முடியாத படம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்பேண்டபிள் மூவி சொல்லலாம். ஸோ இப்போ எக்ஸ்பேண்டபிள் பார்ட் 4 வந்துட்டு வரப்போகுது. ஸோ அதனாலே வந்துட்டு எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் பற்றி பார்க்கலாம். ஹாலிவுட் பிரியர்களுக்கு என்றும் மறக்க முடியாத படமா எக்ஸ்பெண்டபிள் திரைப்படம் இருக்கும். ஆக்ஷன் கதையா உருவாகி இருந்த இந்த திரைப்படங்களோட 3 பாகங்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அந்த வகையில எக்ஸ்பெண்டபிள்ஸ் படத்தோட 4ஆம் பாகத்தோட ரிலீஸ் தேதியை அறிவிச்சிருக்கு. இந்த திரைப்படம் September 23 2023 வெளியாக இருப்பதா படக்குழு அறிவிச்சிருக்கிறாங்க. இத்துடன் திரைத்துறை நிகழ்ச்சியை நிறைவு பெறுது. நாளைக்கு இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா செய்திகளோட நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் பிரியங்கா தாஸ்.